ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டிவேஷன் செல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, காற்றாலை மின்சாரம், வின் எலக்ட்ரிசிட்டி, அதை தான் பார்க்க போகிறோம். முதன் முதல்ல இந்த காற்றாலை மின்சாரம் அப்படின்ற விஷயத்தை முதன் முதல்ல எந்த நாடு இன்வென்ட் பண்ணிச்சின்னு பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிச்சிச்சின் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் யூஎஸ்ஏ தான். யூஎஸ்ஏல இருக்கிற ஒஹியோ மாகாணத்தில் கிளீவ்லேண்ட் என்ற சிட்டியில் 1888 சார்லஸ் எஃப் ப்ரூஷ் அவர் தான் வந்து முதன் முதல்ல இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தார். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய டவர் கட்டுவாங்க, நீளமான ஒரு டவர் கட்டுவாங்க. அந்த டவரில் டவருக்கு மேலே சுழலக்கூடிய ரெக்கைகள், சுழலக்கூடிய விங்ஸை வந்து கட்டுவாங்க. ஸோ அந்த ரெக்கைகள் வந்து காற்றோடு உராசும் போது அதன் மூலமாக மின்சாரம் ஏற்படும். ஸோ அந்த மின்சாரத்தை சேமித்து வச்சு மக்கள் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ தான் மின்சாரம் கண்டுபிடிக்கிறது, தண்ணியில் குப்பையில் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு வந்து மின்சாரத்தை வந்து இன்வென்ட் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட முறை. இதை முத முதல்ல கண்டுபிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் எஃப் ப்ரூஷ் தான். இதனோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா, இது அமெரிக்கா மட்டும்தான் கண்டுபிடிச்சதா, இதுக்கு முன்னாடி யாரும் கண்டுபிடிக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து 5000 வருடங்கள், அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன், அதாவது இயேசு பிறக்கிறதுக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட இப்போத்துன்னு சொன்னால் 7000 வருஷத்துக்கு முன்னாடியே பர்ஷியன் சொல்லிட்டு பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியன் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பெர்ஷியன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெர்ஷிய அரசர்கள், பெர்ஷிய மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இதை வந்து இந்த விண்டை வந்து யூஸ் பண்ணி, இந்த விண்மில்லை யூஸ் பண்ணி, விண் எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி, அவங்க எலக்ட்ரிசிட்டிக்காக யூஸ் பண்ணலை. ஸோ இதே மாதிரி டவர் கட்டி அந்த சூழக்கூடிய ரெக்கைகளை வச்சு நைல் நதியிலிருந்து நீரை வந்து இறைக்கிறதுக்கு, அதாவது மோட்டர் போடுற மாதிரி கான்செப்டில் நீரை இறைக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க பயன்படுத்தும் போது நைல் நதியிலிருந்து, ஸோ தங்கள் பயிர்களுக்கு, தங்கள் வீட்டுக்கு தேவையான நீர், இல்லை எல்லாத்துக்குமே தேவையான நீர் வந்து பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, நம்ம கிணத்துல தண்ணீர் சேர்ந்துவோம், மாட்டை கட்டி தண்ணி இழுப்போம்ல, அந்த மாதிரி கான்செப்டில் வந்து அப்போவே 5000 வருடங்கள் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவில் இதை முதன் முதல்ல எடுத்துகிட்டு வந்தது பார்த்திங்கன்னா, டிசம்பர் மாதம் 1952 மேனக்லால் சன்கல்சந்த் தக்கர் அப்படின்றவர் தான் வந்து இதை முதல்ல வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக வந்த இன்ஜினியர். அவர் தலைமையில் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், இவங்க தான் வந்து, ஸோ இந்தியாவிலையும் வந்து இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஸோ அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் தான் வந்து இதை பண்ணாங்க, டெல்லியில் 1954. ஸோ இந்த விஷயத்தை வந்து யுனெஸ்கோ, சிஎஸ்ஐஆரும் அண்ட் யுனெஸ்கோவும் சேர்ந்து நியூ டெல்லியில் வந்து இந்த பிரிட்டிஷ் கம்பெனியோட டைஅப் பண்ணி இதை வந்து பண்ணாங்க. ஃபஸ்ட் அங்கே தான் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1957 சௌராஷ்டிரா, அப்புறம் கோயம்புத்தூர், ஸோ இந்த இடங்களில் வந்து ரொம்ப சிறிய அளவில் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1992 அந்த பீரியடில் தான் பார்த்திங்கன்னா அதிகப்படியும், சரி வேர்ல்டு நம்ம இந்தியா ஃபுல்லாகவுமே இந்த மின்சார தட்டுப்பாடு இருக்குது, ஸோ அது ஃபுல்லாகவே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி த்ரூ அவுட் கண்ட்ரி, இந்தியா முழுவதும் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 2005 2018 வரைக்கும் தோராயமாக இது எவ்வளோ மின்சார உற்பத்தியை வந்து பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2005 இது தொடங்கும் போது 6270 மெகாவாட். ஒரு மெகாவாட் என்பது 100,000 யூனிட் தான் ஒரு மெகாவாட். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறல 100 யூனிட், 200 யூனிட், அந்த மாதிரி 100,000 யூனிட் என்பது தான் ஒரு மெகாவாட். அந்த மாதிரி 2005 இது தொடங்கும் போது 6270 மெகாவாட்டாக இருந்திருக்கு. ஆனால் 2018 தொடங்கும் போது 36625 யூனிட்டாக வந்து கன்வெர்ட் ஆகிருக்கு. இதனோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா 10 மடங்குக்கு மேலேயே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது எந்தெந்த ஸ்டேட்டில், இந்தியாவில் மாநிலங்கள் மாதிரியும் எந்தெந்த ஸ்டேட்டில் இது ரொம்ப அதிகமாக கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ராஜஸ்தான், ஆந்திரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், தெலுங்கானா, கேரளா. இதில் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்குது. ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா 9,231.77 மெகாவாட் வந்து தயாரிக்குது. நமக்கு அடுத்தபடியாக இருக்குது குஜராத் மட்டும்தான் இருக்குது. இந்தியாவில் மொத்த உற்பத்தியில், அதாவது காற்றாலை மின்சாரம் மொத்த உற்பத்தியில், தமிழ்நாட்டில் இருந்து உற்பத்தி ஆகிறது மட்டும் பார்த்திங்கன்னா 29%.
அதாவது இங்கே முப்பந்தல், அந்த குறிப்பிட்ட முப்பந்தல் என்ற இருக்கிற இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா 1500 MW மின்சாரம் வந்து தயாரிக்கப்படுகிறது. முப்பந்தல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் போகிறீங்கன்னா முப்பந்தல் ஃபார்ம்னே இருக்குது. ஸோ நீங்கள் ரோட்டோரத்தில் போகும்போதே வந்து அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அங்கே தான் வந்து இது பண்ணுறாங்க. இந்த டோட்டல் விண்ட் கெப்பாசிட்டி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறது பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக கிடைக்கிற மின்சாரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7633 MW வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து தயாரிக்கிறாங்க. மொத்த உற்பத்தியில் 29% வாங்கி உற்பத்தி செஞ்சு தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த சைடு, அந்த கன்னியாகுமரி சைட்லேருந்து போகிறதுக்கான போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். ஸோ இந்த வீடியோ பண்ணுறதுக்கான காரணம் இது தான். ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழக அரசு கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்து மாநிலங்களில் காசு கொடுத்து வாங்குறத காட்டிலும் இந்த மாதிரி முப்பந்தல் அந்த மாதிரி காற்று இருக்கிற இடத்துல இல்லைன்னா ஆட்கள் நடமாட்டம் இல்லாமல் இடத்துல இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு பாதுகாப்பான இடத்துல இந்த மாதிரி விஷயங்களை செயல்படுத்தினா நல்லா இருக்குன்றது என்னோடய தனிப்பட்ட கருத்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. ஸோ இது வேறு ஏதாவது வீடியோ வேணும் இல்லை இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் முதன்முறையாக நீங்கள் சேனலில் பார்க்க வரீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.